பெண்களுக்கு எவ்வளவு உடைகள் தேவை என்பதை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெண்களுக்கு 4 செட்டு அவசியம். ஒரு சேலாருக்கு தேவையான மற்ற ரவிக்க மற்ற துணிமணி வேணும். 4 செட்டு அவசியம். 1 செட்டு தரமான சிலையாக இருக்கணும், மிச்சம் 3 ஒரு நடுத்தரமாக இருக்கலாம், 2 செட்டு வந்து நடைமுறையில் இருக்கலாம். அடிக்கடிக்கு பெட்டியில் வச்சிருப்பது அதுவும் அவசியமில்லாத ஒன்று. இந்த காலத்தில் பட்டு சீலை எடுப்பது ஒரு பெரிய மரபாக இருந்துட்டுருக்கு. 10,000, 15,000 போட்டு பெட்டிலே வச்சுருப்பாங்க, அது மடிப்பு மடிப்பு விட்டு போகும். மேலே பட்டு சீலையை பாதுகாக்கிறதுக்கு அந்து உண்டை வாங்கி போடணும், இல்லைன்னா அந்து எல்லாம் அது அதுக்கு உரிய பூச்சி இருக்கலாம் அடித்து திரும்பிடும். அந்த மரபு இன்றைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு போல் வேறு சீலை எடுக்கலாம், அது யாரும் அது மரபை மாற்ற முடியாது. அது எடுத்தோன்னே கேட்பான், பட்டு சீலை எடுத்தாச்சான்னு கேட்பான். அது பயன்படுத்தலை, ஏதோ ஒரு நாளைக்கு பயன்படுத்த போகிறாங்க, அதுக்கு 15,000, 20,000 போட்டு வச்சுருப்பாங்க. அது விஷயம் செஞ்சவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் இந்த உலக சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஆக ஒவ்வொன்றிலும் சிக்கனமும் இருக்க வேண்டும், அது நியாயமாகவும் இருக்க வேண்டும். கடைபிடிக்கிறது முறையோடு கடைபிடிக்கலாம். சரியா, பொருள் என்னையா, பொருள் திரட்டும் போது நீதி வேணுங்கிற, விற்பனை செய்யும்போது நீதி வேணுங்கிற, கூலி கொடுக்கும்போது நீதி இருக்கணுங்கிற, சரி சம்பளம் வாங்கும்போது நீதிக்கு உட்பட்டு இருக்கணுங்கிற, சரி வாங்குகிற சம்பளத்துக்கு வந்து வேலை செய்யணும் இல்லையா? ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், வாங்குகிற சம்பளம் 15,000, வேலை செய்து உடனே 4,000, 5,000 வந்து என்ன ஆகும்? கம்பெனிக்காரன் மூடிடுவான். அப்போ அதுலேயும் ஒரு நீதி இருக்கணும். சம்பளம் கொடுப்பதுக்கு நீதியும், சம்பளம் வாங்குவதுக்கு நீதி இருக்க வேண்டும். செயலில் தூய்மை இருக்க வேண்டும். எல்லா வகையிலையும் எந்த வகையிலையும் பாவம் வரக்கூடாது. பாவம் இல்லாமல் செய்யணும். பாவம் இருந்தால் பாவத்தால் பிரச்சனை வரும். சரி, வாழைப்பழத்தோடு ரோட்டில் தானே போடுவான், பையனுக்கு போகும்போது கீழே வந்துடுவான், வாழைப்பழத்துலேயே சில பாவம் வந்துடும். சில பேர் என்ன செய்யும், குப்பை கொட்டி பக்கத்து வீட்டு வாசல் பக்கத்து வீட்டிலே கொட்டுவாங்க. அது பக்கத்து வீட்டில் கொட்டால் அவன் பெண்கள் சும்மா என்ன செய்வாங்க, என்னையா அப்படியெல்லாம் கொண்டாந்து கொட்டு போடுவோம், குப்பை கொட்டதிலே பாவம் வரும். வாழைப்பழ தோளதிலே பா, இப்போ வாழைப்பழ தோறும் ரோட்டில் போட்டால் அது பாவம் வரும். சில பேர் சிரட்டு குடிச்சு ரோட்டில் போட்டுவான், பையனுக்கு சின்ன பிஞ்சு கால் தானே, மீச்சிட்டானா அப்போ சுட்டு போடும். சிரட்டு குடிச்சே பாவி, சிரட்டு மேலே ரோட்டில் போட்டுவிட்டுவான், அது ஓரமாக போட மாட்டான். சில பேர் எச்சு தூப்புவான், ரோட்டில் எச்சு தூப்பிடுவான், கறி தீப்பிருப்பான், அசிங்கமாக இருக்கு. எச்சு தூப்பியாகவும் பாவா பாவி ஆவான், வாழைப்பழ தோட்டு பாவி ஆவான், சீரட்டை அவிக்காமல் ரோட்டிலே போட்டுவான், பிள்ளைங்க கையெல்லாம் மிதித்து உடைக்கும், அதில் இது துன்பம். ஆக ரோட்லேயே சாலையில் ஓரமாகவே மழைத்தான் கழிச்சு வைப்பான், சுகாதார கேடு செய்வான், அதுலேயும் பாவம் வரும். பேசும்போது வேகமாக பேசுவான், அது சில பேர் மது அறுத்துட்டானா வேக வேகமாக பேசுவான், கேட்க சகிக்க முடியாது. அவன் பேசியே பாவி ஆவான், சில உருட்டி முறைச்சி பார்ப்பான், கொடுமையாக பார்ப்பான், அதில் பாவி ஆவான். சில பேர் ஏளனமாக சிரிப்பான், எல்லாமே சிரித்து மனசை புண்படுத்துவான். இவன் சிரித்தே பாவியாவான், அவன் பாவி பார்த்தே பாவியாவான், சிலர் செய்கையால் பாவியாவான். ஆக ஒருத்தன் சிந்தையால் பாவியாவான். இது சிந்தையால் எப்படியே பாவியாகனா, பொறாமைப்படுவான். தான் அடையக்கூடிய ஒன்று கிடைக்காவிட்டால் மற்றவன் அடைந்து விட்டால் அது கண்டு பொறாமைப்படுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.